திராவிட கட்சிகளை பாஜக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த பாஜகவில் உள்ள முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரி தலைவராக இருந்தாலும் சரி இன்னைக்கு கூட குஸ்பு சொல்லியிருக்கிறாங்க, நடிகை குஸ்பு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசியிருக்கிறாங்க. இது யார் என்ன சொன்னாலும் ஒரு அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கீழ்த்தட்டு மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழ்மை நிலை இருக்கின்ற சகோதரிகளுக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களை இந்த சகோதரி பிச்சை போடுவது என்று சொல்கிறார். அது நான் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன். காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு கள்ளிப்பாலை வைத்து குழந்தைகளை கொன்ற மாவட்டங்கள் நிறைய இருக்கிறது. அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகவே தொட்டில் திட்டத்தை கொண்டு வந்தார். ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இன்று அந்த பிள்ளைகள்லாம் வேலையில் இருக்கிறது. அதேபோல் ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார். 25,000 ரூபாய் 4 கிராம் தங்கமும் கொடுத்தார்கள். அடுத்தது 8 கிராம் தங்கமும் 50,000 கொடுத்தார்கள். அதேபோல் ஏழ்மையில் இருக்கின்ற பெண்கள் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு வசதியாக இருப்பதற்காக விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தார்கள். அதேபோல் பெண்கள் கடுமையாக உழைக்கின்ற காரணத்தினால் 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் கொடுத்தார்கள். அதேபோல் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் சீருடை சரியாக அணியாத காரணத்தினால் வருடத்திற்கு 4 சீருடை அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று 8ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு செல்வதற்கு ஒரு 4 கிலோமீட்டர் வருகிறது என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சைக்கிளை கொடுத்தார்கள். அந்த பெண்களில் +2 படிக்கின்ற பொழுது லேப்டாப்பை கொடுத்தார்கள். அதே போல் அன்பு சகோதரிகள் கர்ப்பமாகின்ற பொழுது அந்த கர்ப்பிணி பெண்கள் சத்தான உணவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக 18,000 ரூபாய் ஒதுக்கி 3 தவணையாக 6,000, 6,000, 6,000 என்று 18,000 ரூபாய் கொடுத்து ஒதுக்கினார்கள். அதே போல் அந்த சகோதரி குழந்தை பெற்றால் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெட்டகம், அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக பெட்டகம் கொடுத்தார்கள். இதெல்லாம் அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற சகோதரிகளை கைப்பிடித்து தூக்குகின்ற ஒரு திட்டங்கள். இதை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய அறியாமை என்றுதே நான் கருதுகிறேன். பொன்முனியோட வழக்கை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். நேற்று முன்தினம் பாஜகவோட தேர்தல் பணிக்குழு மேலாண்மை கூட்டம் நடந்தது கிருஷ்ணகிரியில். அதில் மத்திய பிரதேசோட முன்னாள் முதல்வர் சிவராஜ் சௌகான் கலந்துட்டு அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் வந்து அதிமுக அழிவு நிலையில் சென்று விட்டதுன்னு ஒரு கருத்து சொல்கிறார். இன்னொன்று, குறிப்பாக திமுக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து பாஜகவில் சேர்க்கணும், நாம தான் அடுத்து தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும், அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அங்கே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர், நாடாளுமன்ற உறுப்பினராக, ஏன் அமைச்சராக இருக்கின்றவர்கள் கூட பாரதிய ஜனதாவுக்கு வருவார்கள். மேற்கு வங்காளத்தில் அப்படி வந்தார்கள். தேர்தல் முடிந்த உடனேயே மீண்டும் அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு சென்று விட்டார்கள். அது என்ன கொடுமை என்றால், சந்தர்ப்பத்திற்கு கிடைக்குமா என்று வருகின்ற அரசியல்வாதிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்படி என்று சொன்னால், தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள், பேரறிஞர் அவர்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள், அந்த வழியிலே வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தலைமையேற்று வந்தவர்கள், இன்று எங்களுடைய பொதுச் செயலாளர்களுடைய தலைமையேற்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றவர்கள், கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இருந்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை இது போன்ற சௌகானை போல அவருக்கு கூட மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றது என்ன சொன்னார், நான் யார் காலையில் விழமாட்டேன் என்று ஒதுங்கினார். ஒதுங்கிவிட்டு இப்பொழுது பார்லிமெண்ட் சீட்டு கொடுத்ததுனே அவர் இங்கே வந்து துதிபாடி கொண்டிருக்கிறார். அப்படி சந்தர்ப்பவாதிகள் அவர்கள், எங்களுக்கு கடைசி வரையில் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் சரி, கடைசி வரையில் அதிமுக கூடியை கையிலே ஏந்தி கொள்கைக்காக மரணிக்கின்ற இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இப்போ சொல்ல முடியாத காரணம் என்னென்னா, கூட்டணி கட்சிகளோடு பேசி முடித்த பின்னாடி அவங்க எத்தனை கேட்குறாங்க அந்த எத்தனை கொடுக்க முடியும், அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் எத்தனை எடுத்துக்கிறோம். இது ஜனநாயக கட்சி, ஜனநாயக கட்சியில் நாங்கள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது.